வறட்சியான காலநிலை தொடர்ச்சியாக நிலவிக்கொண்டே இருக்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், இதனால 12 மாவட்டங்களில் குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதை வந்து அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்காங்க. வறட்சியால் இதுவரைக்கும் 48,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடைய பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் அந்த மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்வதற்கான விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மைக்கால வரலாற்றில் ஊடவளவு நீர்த்தேக்கத்தில் மிக குறைந்த நீர்மட்டம் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி நேற்று காலை நிலவரப்படி உடவளவு நீர்த்தேக்கத்தினுடைய நீர்மட்டம் மொத்த நீர்கொள்வளவில் 0.45% காணப்பட்டுள்ளது. மகாவலி வளவு பிரதேசத்தில் 20 வருடங்களுக்கு பின்னர் மிக மோசமான வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் உடவளவு நீர்த்தேக்கத்தில் நீர் வற்றி போனதால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு மேலும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அதனால 2,17,800 ஏக்கர் அடி மொத்த நீர் கொள்வனவை கொண்ட உடவளவு நீர்த்தேக்கத்தின் நீர் கொள்வனவு இன்று மணிக்கும் நேற்று காலை நிலவரப்படி 956 ஏக்கர் அடியாக குறைந்திருக்கிறது. பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம். நாடெங்கிலும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான இடங்கள்ல இப்ப விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிணறுகள் எல்லாம் அப்படியே வற்றி போயிருக்கிறது. கிணற்று நீர் எல்லாம் மஞ்சள் நிறமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் அதிகமான வெப்பநிலை அங்கே பதிவாகிறதுனால வறட்சி நிலையில மக்கள் நிறைய கஷ்டங்களுக்கும் இந்த நிலைக்கு முகம் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில பாத்தீங்கன்னு சொன்னா 40,000 அதிகமான போலி வைத்தியர்கள் உள்ளதாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கோம். எங்கப்பா 40,000 என்ன சொல்றீங்க இப்ப ஆச்சரியமா கேட்க வேண்டியிருக்கு. நாடு முழுவதும் 40,000 அதிகமான போலி வைத்தியர்கள் உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தான் குற்றம் சுமத்தியிருக்கிறது. பல பிரிவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அவர்கள் எந்த ஒரு தகமைகளையும் இன்றி பாருங்க ஐயா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதாக அதன் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பாரிய பாரதூரமான விடயம். இது பாரிய பாரதூர விடயம் என்ன விடயம் என்ன கட்டகத்தில் இது வரப்போ உண்மை சொல்ல போனா படித்த மருத்துவர்கள் பட்டம் வாங்கின மருத்துவர்கள் வெளிநாடு தப்பிச்சு ஓடிட்டு இவங்க பாத்துருப்பாங்க. பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்களே அவங்களை கஷ்டப்பட விடக்கூடாது இவங்க களத்துல குறிச்சிருக்காங்க. வெளிநாடு போற மருத்துவ குறிச்சு எங்க மேலேயா விளையாடுறது நீங்க வெளிநாடு போற மருத்துவர்கள் நிறுத்துங்க. இப்ப அது மாத்திரம் இல்லாம இப்ப விரிவினர்கள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. இனி வருங்காலத்துல போலி விரிவினர்கள் எல்லாம் உள்ள குறிச்சிருவாங்க. அதனால கொஞ்சம் அவதானமா இருக்கு. குறிப்பா இருந்தா நீங்க சொன்ன போது அந்த பேராதனியா பல்கலைக்கழகத்திலிருந்து மட்டும் 70 பேர் வெளியேறி இருக்காங்க பேராசிரியர்கள். அதே மாதிரி 1,000 மேற்பட்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறாங்க. இதில் கடந்த ஆண்டு மட்டும் 700 வைத்தியர்கள் இலங்கையை தீவை விட்டு வெளியேறுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு நிறைய பிரச்சனைகள். சிறுநீரக 40 சிறுநீரக மருத்துவ நிபுணர்களில் 10 பேர் நாட்டை விட்டு வெளியேறிருக்காங்க. இப்படி இருக்கும்போது போலி வைத்தியர்கள் உருவாகாம என்ன செய்ய போறாங்க? சரி ஓகே, இந்த மாதம் முதல் பண்டமாற்று ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானுக்கான தேயிலையை ஏற்றுமதி ஆரம்பிப்பதற்கு இலங்கை எதிர்பார்த்திருப்பதாக செய்தி வெளியாக இருக்கிறது. 2012 ஆண்டு ஈரானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய்க்காக பண்டமாற்று ஒப்பந்தத்தின்படி தேயிலை ஏற்றுமதிக்காக 2021 ஆண்டு ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தது. நிலையில் கடந்த ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட நெருக்கடி நிலவு காரணமாக அது தாமதமாக இருக்கிறது. இப்போது மீண்டும் அது ஆரம்பமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.